ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதமொழி சேனல். இன்னைக்கு அமுதமொழி சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சோஷியல் மெசேஜ். வித்தவுட் கான்டரினஸ் தெர் இஸ் நோ ப்ராக்ரஸ் இன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வில்லியம் பிளேக் சொல்வாரு. ரொம்ப அழகான வரிகள், ரொம்ப அழகான தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது உலகத்துல ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரன், வெற்றி தோல்வி, இரவு பகல் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகமே சுழலாது அப்படின்னு சொல்ற. சரி, ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியலையே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவனினுடைய படைப்புல செல்வ சீமாட்டியா செல்வ சீமானா இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அன்றாட அடிப்படை தேவைகளுக்கு கூட பிரத்தியார் கூட கையேந்து கூடிய நிலைமை. மூணு வேளை சாப்பாடு கூட கிடைக்கல, படிப்பு கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு கண்ணீர் கதைகள், எவ்வளவு துயர காட்சிகளை நாம் அனுதினமும் பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள்னு தானே சொல்றாங்க. எல்லாத்தையுமே இறைவன் தானே படைக்கிறாரு. ஆனா ஒரு சிலரை சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போயிடுறாரு, ஒரு சிலரை கதற விட்டுடுறாரு. ஏன் இந்த அவல நிலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கான பதில் ஒன்னே ஒண்ணுதாங்க. தேவைகளுக்கு அதிகமா இருக்கக்கூடியவங்க சக மனிதர்களினுடைய கண்ணீரை தொடங்க. அவங்களுக்கு உங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பா செய்யுங்க. அப்படி செய்யக்கூடியவங்களை அமுதமொழி சேனலும் அமுதமொழி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த சேனல் மூலமா தவறாம தெரிவிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இப்ப இந்தியாவில் 5th லாக்டவுன் வந்துடுச்சு. ஒவ்வொரு லாக்டவுனுமே நமக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. 5th லாக்டவுன் வந்துடுச்சு. இது ஆக்சுவலாக லாக்டவுனே கிடையாது, எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்க. நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். நீங்கள் தாங்க டிசைடிங் அத்தாரிட்டி. ஆமைக்கு அதனுடைய பாதுகாப்பு ஓடுதான். ஓடு விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. ஆனா சுதந்திரமா இருக்கலாம். உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்கும் போது அந்த சுதந்திரம் என்னது? வேஸ்ட் தானே. அப்படிதாங்க, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம், உங்களுடைய உறவுகளுக்கு உத்தரவாதம் நீங்கள் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய பாதுகாவுக்கு கவசம் வீடு தான். வீடுகளில் சேஃபாக இருங்க. வெளியிலேயே போக வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஆழமாக யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்த்துங்க. அதுதான் நாம் நம்ம குடும்பங்களுக்கும் நம்மளுடைய உறவுகளுக்கும் செய்யக்கூடிய உதவி. இந்த 5 லாக்டவுன்லேயுமே அதிகமாக பாதிக்கப்பட்டது ஏழைகள் தாங்க. ஏழைகளினுடைய படும் பாட்டை நாம் பேப்பர்லேயும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில வாலண்டியர்ஸ், ஒரு சில நல்ல உள்ளம் படைத்தவங்க இறங்கி வந்து எதையுமே எதிர்பார்க்காம உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாக பாதிக்கப்பட்டது புலம்பெயரும் தொழிலாளர்கள். அனுதினமும் பார்த்துருப்பீங்க இந்த கடுமையான வெயில தண்ணீர் பற்றாக்குறையில் வேற ஊர்கள்ல இருந்து வேற மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க பட்ட கஷ்டம் பயங்கரங்க. தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, போறதுக்கு பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா பஸ்ஸும் ட்ரெயினும் விட்டாச்சு. ஆனா அங்க போய் சேர்றதுக்குள்ள பஞ்சம் பசி காரணமா எத்தனை பேர் இறந்திருக்காங்க. சிலர் தூங்குறதுக்கு இடம் இல்லாம ரயில் தண்டவாளத்துல தூங்கி எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு தாங்க இருக்கு. சமீபத்துல பீகார் மாநிலத்தை முசாஃபூர் ரயில் நிலையத்துல ஒரு குழந்தை தன்னுடைய அம்மா இறந்து போனது கூட தெரியாம அவங்களுடைய போர்வியை பிடிச்சு விழுத்து விளையாடிட்டு இருந்த வீடியோ காட்சி இந்தியாவில் பலர் மனசாட்சியை உலுக்கி எடுத்துருச்சுங்க. இந்த விஷயத்தை இதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு என்னுடைய மனசில் தைரியம் இல்லைங்க. இந்த குழந்தையை ஷாருக் கான் தத்தெடுத்திருக்காரு. அவர் சொல்லும் பொழுது இந்த குழந்தையை அடைய எங்களுக்கு உதவிய அனைவருக்கும் குறிப்பாக என்னுடைய மீரா அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாயை எழுப்பும் முயற்சிக்கும் அந்த குழந்தையின் முயற்சி எங்கள் இதயத்தை நொறுக்கியது. நாங்கள் இப்போது அந்த குழந்தைக்கு ஆதரவளித்துள்ளோம். குழந்தை தற்போது தாத்தாவினுடைய பராமரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்ல விஷயங்களை யார் செஞ்சாலும் நம்ம மனமாற பாராட்டுவோம். ஆனால் ஒவ்வொரு ஏழைகள் படக்கூடிய துயரத்துலையுமே அளவில்லாத கஷ்டங்கள், அளவில்லாத வலிகள், வேதனைகள் இருக்கு. அவங்களுடைய துயர் துடைக்க ஒவ்வொருமே இந்த கொரோனா பாதிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக ஒன்றிணைவோம், அனைவருமே உதவுவோம், உயர்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.